அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்று நாம் பாட சம்பந்தமாக பார்க்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, ஸோ டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதனுடைய தாக்கம் இனி எப்படி இருக்கும், ஸோ இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்வதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ சொல்லக்கூடிய விஷயங்கள் மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் முழுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான வீடியோ. சரி மாணவர்களே, ஸோ இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த நோய்ங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே கண்டிப்பாக தாக்கத்தான் செய்யும், லேசில் விடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்து காலகட்டத்தில் ஸோ அதர் ஸ்டேட்ஸில் தான் இருந்தது. ஸோ டெல்லி, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலத்தில் இருந்தது. ஸோ அந்த மாநிலத்துலேருந்து வர்றவங்கள இது பண்ணாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ், ஸோ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் இருந்தது. ஸோ அப்போ அதை முதல்ல தடுத்தாங்க. அப்படி இருந்தோம், கடைசியில் இப்போ பார்த்துங்க தமிழ்நாட்டில் சென்னையில் வந்தது. ஸோ சென்னையில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ மதுரையிலேயும் அதிகமாக இருக்குது, அதுபோக அனைத்து மாவட்டங்கள்லேயுமே அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ கிராமங்கள்லேயும் நோய் பரவல் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம், ஸோ நமக்கு வராது, நம்ம நல்ல மனுஷன், நமக்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. கொரோனாவுக்கு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன்லாம் கிடையாது. அது எவனை தாக்கணுமோ அது கண்டிப்பாக தாக்கித்தாகும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக நடக்கலைன்னு சொன்னால் அது கரெக்டாக யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கத்தான் செய்யும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கைகளை நல்லா சோப்பால் போட்டு கழுவிட்டு தான் நம்ம உள்ளே வரணும். ஸோ இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு கேதத்துக்கு இல்லை சலூன் கடைக்கு போய் முடி வெட்டிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு தான் வருவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி எங்கேயா நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியவே நல்லா குளிச்சுட்டு செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஸோ எல்லாருமே கையில் ஒரு சானிடைசர் வாங்கி வச்சுங்க, ஒரு சின்ன பாட்டில் 50 ரூபா தான் விற்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வெளியே போயிட்டு எங்கேயா போய் எதாவது தொடுவீங்க, செய்வீங்க, எங்கே இது பண்ணுவீங்க. ஸோ அப்பைக்கப்போ உங்கள் கையை ஒரு ரெண்டு சொட்டை விட்டு நல்லா கையை இது பண்ணிட்டீங்கன்னாலே போதும். ஸோ அதே மாதிரி சானிடரி யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது கிருமி இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் சானிடரி யூஸ் பண்ணிவிட்டு அடுப்படி பக்கம் போனேன்னு வச்சுங்க, டக்குன்னு ஆபத்தில் முடியும். ஏன்னா சானிடரிஸ் வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து சானிடரி யூஸ் பண்ணிவிட்டு ஹீட்டாக இருக்கக்கூடிய இடம் பக்கத்தில் போகாதீங்க. ஸோ லேடிஸ்லாம் வந்து அடுப்பாங்கிற பக்கம்லாம் போகாதீங்க, மிக ஆபத்தில் முடியும். ஏன்னா நம்மளை தற்காத்து கொடுறக்கா நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம், அது கடைசியில் நமக்கே பேராபத்தா முடிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தைரியம் மிக மிக முக்கியங்கிறாங்க. அதாவது கொரோனா வைரஸ்க்கு இன்னி மருந்து கண்டுபிடிக்கலை. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கணும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த நோய் நம்மளை தாக்கினாலும் நம்ம உயிர் வாழலாம். ஸோ அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவு ஆகாரங்களை எடுத்துக்கோங்கன்றாங்க. அதே மாதிரி தைரியம் மிக மிக முக்கியங்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு தைரியம் தான் முக்கியம். ஐயோ கொரோனா வந்துருச்சு, பாதிச்சிருச்சு அப்படின்னா டெத்து கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதளவில் பயந்தாலே நடக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ தைரியம் மிக மிக முக்கியம். எந்த எய்ட்ஸ் நோயெல்லாம் வந்தாலும் உயிரோடு இருக்கத்தான் செய்கிறாங்க, காரணம் அவனுக்கு நோய் சுற்றி கூட்டினதுனால தான். ஸோ அந்த மாதிரி நோய் சுற்றி கூட்டியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நோய் சக்திக்குரிய ஆகாரங்களை சாப்பிடுங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த லங்ஸ் வந்து நல்லா விரிவடையும் அப்படிங்கிறாங்க. ஸோ தினமும் மூச்சு பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஆவி பிடிக்கிறதுலாம் அழகாக குணமாகுதுங்கிறாங்க. ஸோ அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகு, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணி போட்டுட்டு சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் துளசி இலை, வேப்பலை இதெல்லாம் கூட போடலாம்.
போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா போர்வையை பற்றி நல்லா ஆய் பிடிங்க. ஸோ அதாவது அதுக்காண்டி ஆய் பிடிச்சிருந்தாங்க ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ ஒரு மூணு தடவை நாலு தடவை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அந்த இது ரொம்ப மூச்சு தண்ணி வராமல் பிடிக்காதிங்க. ஓரளவுக்கு பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண போர்வையை அப்படியே வெளியே லாஸ்க் போட்டுருங்க, துவைக்கிறதுக்கு போட்டுருங்க. ஸோ அந்த போர்வையில் வரக்கூடிய அந்த ஈரம் அந்த வேர்வையை யாரும் தொடக்கூடாது. ஸோ வேர்வையாக வடி அதை நல்லா துண்டை வச்சு தொடச்சிட்டு ஸோ அதையும் வாஷ் பண்ண போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு இப்போ கொரோனா பிடிச்சிருந்தாலுமே அந்த அதாவது நுரையீரலில் தான் சளியை கட்டும். ஸோ இந்த ஆய் பிடிக்கும்போது அந்த இதை பூரா களைச்சி சளியை வெளியேற்றி விட்டுரும். ஸோ அதனால் நோய் கிருமி எளிதாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆவி பிடிங்க. நோய் சக்திக்குரிய அந்த உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்க அந்த கபசுர குடிநீரை போட்டு சாப்பிடுங்க, நிலவேம்பு கஷாயம். ஸோ அதெல்லாம் அப்போ டெய்லி காலையிலையும் மாலையிலையும் சும்மா ஒரு ஒரு மடக்கு வச்சு சும்மா குடிங்க. ஒரு மடக்கு தானே, குடிக்கிறதால ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கூடும். ஸோ அதனால் வந்து கொரோனா நம்மளை தாக்காதுன்னா நினைக்க வேணாம். எப்படினாலும் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கோங்க. ஸோ அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வந்து நமக்காக தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு வீட்டில் கவனமாக இருங்க, வெளியே அதிகமாக சுத்தாதீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வேலையில் பார்த்துட்டு பொழுது போகலைன்னா புக் எடுத்து கதை புக் படிக்கிற மாதிரி லேசாக வாசிங்க, அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி செஞ்சால் தான் நம்மளை நாம் தற்காத்து கொள்ள முடியும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கருத்தை நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். வெளியே போனால் முகக்கவசம் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க பேசும்போது வரும். ஏன்னா அதே ஒருத்தர் இந்த ஜப்பானில் ஒரு பெரிய இதில் கேமராவில் படம் பிடிச்சிலாம் போட்டிருந்தாங்க. ரெண்டு பேர் எதுக்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் நம்ம பேசுகிறோம், சாதாரண பேசும்போதே அந்த வரக்கூடிய இந்த எச்சி துகள் பார்த்திங்களா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகுது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய நுண்ணிய மைக்ரோ கேமரா மூலியமாக அடித்து அதையும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு போகுது. ஸோ இது இத்தனை இவ்வளோ நாள் நம்மளாம் முகக்கவசம் போட்டாமல் தான் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொரோனா இருக்கிறனால இனிமேல் மேக்ஸிமம் எல்லாருமே நீ முகக்கவசம் போட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருந்தோம்னா எந்த நோய் நம்மளை அண்டாது, அடுத்தவங்கிட்ட இருந்து நோயே அண்டாது. அதனால் முகக்கவசம் போட்டுக்கோங்க. வெளியே போய்ட்டு வந்தால் கையை நல்லா கழுவுங்க. சானிடைசரை போட்டு அடிக்கடி கையை கழுவிக்கோங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி சானிடைசர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்க. சானிடைசர் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்கள் கூட போய் சாப்பிடாதீங்க. ஆனால் அதுவும் கெமிக்கல் தானே. அதனால் நல்லா சோப்புட்டுக்கலாம், நல்லா தண்ணியை வச்சு நல்லா கையை கழுவிட்டு போய் சாப்பிடுங்க. சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அடுப்படி பக்கம் போகாதீங்க, கீட்டான இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக்கொள்ளலாம். சரி, நன்றி மாணவர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.